ஹலோ வியூவர்ஸ். ஸோ சென்டாக்கில் வந்து பார்த்திங்கன்னா பாண்டிச்சேரி மெடிக்கல் அட்மிஷன்ஸில் என்ன அப்டேட் பார்த்திங்கன்னா, செகண்ட் ரவுண்டுக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதோட வேக்கன்சி பொசிஷன் வந்து இன்னும் கொஞ்சம் கூடி சீக்கிரத்தில் பப்ளிஷ் பண்ணியிருந்துருவாங்க. செகண்ட் ரவுண்டில் யாருனாலும் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம், எந்த ரெஜிஸ்ட்ரேஷனுமே கிடையாது, ஓகேங்களா? ஸோ யார் செகண்ட் ரவுண்டில் பார்ட்டிசிபேட் பண்ணால் எவ்வளோ ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீ பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் காலேஜஸ் ஜென்ரல் கேட்டகரி 10,000 ஃபீஸு, ஓபிசி எம்பிசி எஸ்சி எஸ்டி அதர் கேட்டகரி 5,000 ஃபீஸு, மேனேஜ்மெண்ட் கூட ஜாயின் பண்ணுறதுக்கு ஜென்ரல் கேட்டகரிக்கு 100,000 ஃபீஸு, தென் ஓபிசி எம்பிசி எஸ்சி எஸ்டிக்கு 50,000 ஃபீஸு, என்ஆர்ஐ கோட்டாக்கு வந்து 2,00,000 ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ். ஸோ கேண்டிடேட் அந்த ஃபீஸை பே பண்ணதுக்கப்புறம் வந்து ஜாயின் அலாட் ஆகிட்டு ஜாயின் பண்ணலாம், அந்த ஃபீஸ் திரும்ப வராது, ஓகே? ஸோ தமிழ்நாடு கவர்மெண்ட், தமிழ்நாடுலேருந்து யார் எங்கே போனாலும் இங்கே மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் போகலாம். ஸோ உங்களுக்கு வந்து ஜென்ரல் கேட்டகரியில் தான் நீங்கள் போக முடியும். ஸோ 100,000 ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் கட்டணும், பே பண்ணணும், ஓகே? ஸோ ஏற்கனவே வந்து ஃபஸ்ட் ரவுண்டில் செலக்ட் ஆனவங்க நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு அப்கிரேடேஷன் கொடுத்துருந்தீங்கன்னா அவங்க வந்து தனியாக ஃபீஸ் பே பண்ண தேவையில்லை, ஓகே? அதாவது ஃபஸ்ட் ரவுண்டில் ஜாயின் பண்ணிவிட்டு அப்கிரேடேஷன் கொடுத்துருந்தீங்கன்னா அவங்க எந்த ஃபீஸும் பே பண்ண தேவையில்லை. அது மாதிரி பாண்டிச்சேரி கேண்டிடேட்ஸ் வந்து ரெண்டுத்துக்குமே சேர்த்து ஃபீஸ் பே பண்ணியிருந்தீங்கன்னா அவங்களும் திருப்பி பண்ண தேவையில்லை, ஓகே? ஸோ பாண்டிச்சேரி கேண்டிடேட்ஸ், கவர்மெண்ட் ஆர் மேனேஜ்மெண்ட்டு நீங்கள் 10,000, 150,000 இல்லை 100,000 வந்து டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் விஷ். நீங்கள் எதுனாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நீங்கள் வந்து சென்டாக் லாகின் பண்ணுறீங்க, உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறீங்க, எஸ்எம்எஸ் வரப்போகுது, தென் எஸ்எம்எஸ் வந்தோடனே நீங்கள் ஃபீஸ் பே பண்ணுறீங்க, உங்களுடைய கோர்ஸ் ப்ரிஃபரன்ஸ் வந்து கடைசியாக ஃபில் பண்ணிவிட்டு க்ளோஸ் சப்மிட் பண்ணுறீங்க, அவ்வளோதான். இதில் வந்து ஃபஸ்ட் ரவுண்டில் ஜாயின் பண்ணவங்களுக்கு எந்த ஒரு எஸ்எம்எஸும் வராது. செகண்ட் ரவுண்டில் ஜாயின் புதுசாக ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறவங்களுக்கு மட்டும் தான் அந்த எஸ்எம்எஸ் நோட்டிஃபிகேஷன்ஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 26 டிசம்பர் சனிக்கிழமை காலையில் 11 தான் லாஸ்ட் டேட்டு, லாஸ்ட் டைம் ஃபார் ஆன்லைன் பேமெண்ட்டு அண்ட் சப்மிஷன் ஆஃப் யர் சாய்ஸ். ஸோ திருப்பி சொல்கிறேன், சென்டாக் பாண்டிச்சேரி மெடிக்கல் கவுன்சிலிங் வந்து செகண்ட் ரவுண்டுக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. செகண்ட் ரவுண்டுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. லாஸ்ட் டேட் வந்து 26 காலையில் 11 நீங்கள் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ், தமிழ்நாடு கேண்டிடேட்ஸ் வந்து ஜென்ரல் கேட்டகரியில் வருவாங்க. ஸோ 100,000 ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் ஃபார் ரவுண்ட் 2. உங்கள் ரவுண்ட் 2 காலேஜ் செலக்ட் ஆயிடுச்சுன்னா அவங்க ஃபீஸ் திரும்ப வராது. ஃபீஸ் எடுத்து அலாட் ஆகிட்டு ஜாயின் பண்ணால் ஃபீஸ் திரும்ப வராது, ஓகே? ஸோ வந்து இதுதான் வந்து அப்டேட். ஸோ யாரெல்லாம் பாண்டிச்சேரியில் வந்து ட்ரை பண்ணுறீங்களோ சீக்கிரமாக ஃபாலோ பண்ணுங்கள், ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி பேமெண்ட் பண்ணுங்கள். எவ்வளோ சீக்கிரம் பண்ணுறீங்களோ இட் பி சேஃபர் சைட். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பருக்கு கால் பண்ணுங்கள், எனி அசிஸ்டன்ஸ்க்கு வந்து கால் பண்ணுங்கள். தேங்க்யூ.